இப்போ கொஞ்சம் பேர் வந்து எதுவும் இந்து மதத்துக்கு மொத்தமாக குத்தகை எடுத்துட்டாங்களான்னு எனக்கு தெரியலை. சாப்பாடு இல்லாமல் இருக்கிற இந்துவை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ரிசர்வ் பேங்கு சொல்லியிருக்கிற 7% பணவீக்கத்தை தாண்டி இருக்கிற அதனால் பாதிக்கப்படுற இந்துக்களை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. 15 வயசுலேருந்து 64 வயசு வரை வேலை இல்லாமல் இருக்கிறதுல மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்து இளைஞர்களை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க யாரை பற்றி கவலைப்படுறாங்க? நான் என்ன கேட்குறேன், ராஜா ஒருவேளை அதை பேசியிருந்தார்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது உங்களையும் என்னையும் யாராவது பூஜை பொருட்களை தொட்டோம்னு கட்டி வச்சு அடிச்சிருக்கானா? நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்களா? உங்கள் முன்னோர்கள் அடி வாங்கியிருக்காங்களா? என் முன்னோர்கள் அடி வாங்கியிருக்காங்களா? இங்கே இருக்கிற யாருடைய முன்னோர்களாவது அடி வாங்கியிருக்காங்களா? 21ஆம் நூற்றாண்டில் என்ன காரணத்துக்காக பூஜை தொட்ட பொருட்களை தொட்டான்னு ஒரு 11 வயசு பையனை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் என்ன சார் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு மனுஸ்மிருதியும் வேணாம், எனக்கு அர்த்தமே தெரிய வேண்டாம். பகவத்கீதை வந்து சதுர்வர்ணம் மயாசிரஷ்டம்னு சொல்லியிருக்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கவே வேண்டாம். மலம் அள்ளுவது அடுத்த பிறவியில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு பேசின நரேந்திர மோடி மலமல்ல போக சொல்லுங்கள். இந்த கொடுமைகளெல்லாம் நீங்கள் அப்படி லேசாக அப்படியே கடந்து 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 போய்கிட்டு மேல் பூச்சா ஏன் பேசுகிறீங்க? மனுஸ்மிருதியை 1947 August 14 சார் சொன்னார், ராம்நாத் கோவிந்தை இதாக்கிட்டாங்க, ஆமாம் பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியாவின் முதல் சட்டம் இயற்றுபவராக இருந்த மனுவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு அரசமைப்பு சட்டத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறேன், நீங்கள் மற்ற எதுக்குமே போகணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்குள்ளும் எல்லாரும் போயிட முடியுமா? அல்லது கோயிலுக்குள்ளே போகணும்னு யாராவது ஆர்எஸ்எஸ் நான் சொல்கிறேன், இப்போ சாமி பிரகாஷ் சாமி சார் கூட கேட்டார் இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ராம்நாத் கோவிந்த் எல்லா கோயிலுக்குள்ளேயும் போக முடியுமா? போக முடிஞ்சதா அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது? இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு தப்பாக பேசுகிறாங்க, பிரிச்சிடுறாங்க பிரிச்சிடுறாங்கன்னு ஏன் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. நான் எவ்வளவு கேவலமானவன், எனக்கு என்ன குணம், என்ன கேவலமான குணத்தின் காரணமாக நான் அப்படி பிறந்தேன்? அது என்ன, உலகத்தில் பிறக்கிறதுல மெஜாரிட்டி எப்போதுமே குணம் கம்மியானவங்களாக இருக்காங்க? அது எப்படின்னு நீங்கள் பதில் சொல்லணும்ல. என்னுடைய கடந்த காலத்தின் காரணமாகத்தான் நான் இந்த காலத்தில், அதாவது அதுலேயே ஒன்று இருக்குது, சூத்திரன் பிராமணன் ஆகலாம், பிராமணன் சூத்திரனாக குறையலாம் அப்படின்னு சொல்றதே என்ன அர்த்தம்? மனுஸ்மிருதியில் அப்படி சொல்லியிருக்கு, அத்தியாயம் 2 136 தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்கன்னு கேட்குறாங்க. அதைத்தான் நான் கேட்குறேன், நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்னு நான் கேட்குறேன். நீ அடுத்த பிறவி இந்த பிறவிலாம் என்கிட்ட கதை விட வேண்டாம். இந்த பிறவியில் நான் ஏன் குறைந்தேன், அப்புறம் என்னத்துக்கு சட்டம், அடுத்த பிறவி போன பிறவி தான் இந்த பிறவியில் நான் என்னவா இருக்கேன்னு தீர்மானிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் சட்டமே வேண்டாமே. ஆரிய சமாஜம் என்ன சொல்லுச்சு? நீங்கள் ராஜ ஒரு 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 மதத்தை நீங்கள் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க சீர்திருத்துறதுக்கு, இல்லையா? ஒரு காலத்தில் குழந்தை திருமணம் எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது? குழந்தை திருமணம் எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது? அதே போல் நீங்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது, விதவையாக இருந்தாலும் மறுமணம் செய்யக்கூடாது என்பது எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது? உடன்கட்டை ஏறுதல் எதன் பெயரால் நியாயப்படுத்தப்பட்டது? இது எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஓகே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், இப்போ இந்துக்களை பற்றி கவலைப்படுறாங்களே, தமிழ்நாட்டில் இந்துவாக இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தவர் போக முடியாத இடத்துக்கு அண்ணாமலை தனியாக கூட போக வேண்டாம், எங்களோட வரட்டும் பார்ப்போம். அடுத்த நாள் அவர் பிஜேபியில் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் கோயிலுக்குள்ள கூட இல்லை, சில இடங்களில் துறையூரில், திருச்சி துறையூரில் பிடி ராஜன் பேரில் பார்க்கு, அந்த பார்க்கு 4 வருஷமாக தலித் மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கேட்டு மட்டும் திறக்கப்படலை. போன ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி இன்றைக்கு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் சிபிஎம்மும் திற இல்லைன்னா உடப்பன்னு சொன்ன பிறகு இருந்தது. இது இதையெல்லாம் யார் சார் உருவாக்குனது? நீங்கள் ஒரு மதம், இப்போ சுமன் சார் கூட கேட்டார் பெண்ணை இப்படி இதாக்கி அப்படின்லாம், எந்த மதத்தில் ஜாதியின் அடிப்படையில்
ஈவன் இதற்குத்தான் தகுதியானவன் சொல்லியிருக்கிற மதம் ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல. நான் மதம் சார்ந்தெல்லாம் வாசிக்கல. அவர் சொல்றது எந்த மதத்திலையும் கிடையாது. கிடையாது, இந்து மதத்திலையும் கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க, அதாவது எந்த மதத்திலையும் கிடையாது. இல்ல இல்ல, ஒரே ஒரு ஒரு விஷயம், பெண்கள் பெண்களுடைய நிலைமையை வந்து மிகவும் குறைவாக மதிப்பீடு செய்யும் பல விஷயங்கள் பல மத நூல்களில் இருக்கின்றன. தன் மதத்தை சார்ந்த ஒருவன் தன் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒரு கடவுள் சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அதைத்தான் கேட்கிறேன். சார் கூட சொன்னாரு எந்த மதத்திலையும் கிடையாதுன்னு. இப்ப அவர் தான் ஒரு ஸ்லோகனை சொன்னாரு, நீ வந்து இந்த குணங்களோட இருந்தா சூத்திரன் பிராமணனாக உயரலாம், பிராமணனா இருக்கவன் தப்பு பண்ணா அப்படி மாறின யாரையாவது ரெண்டு பேரை காட்டுங்களேன். நீங்க எனக்கு அனுபவத்துல போன பிறவி அடுத்த பிறவிலாம் சொல்லாதீங்க, இந்த பிறவியில நான் நல்ல குணமா இருந்தா என்னை ஏத்துப்பீங்களா? அதுதான் பாரதிக்கு கோபம் வந்தது. எல்லாவற்றையும் நீ வேதம் கற்றவன் பிராமணன் என்று சொன்னால் இந்தா இவனுக்கு நான் வேதமெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், இவனுக்கு நான் பூணூல் போட்டு விடுறேன்னு சொன்னாரு. ஏத்துக்கிட்டாங்களா? சுமந்த், நீங்க வந்து இவ்வளவு நேரம் பேசுறீங்க, கோயிலின் நுழைவு போராட்டத்தை நான் நடத்தியிருக்கேன், எங்க கட்சி நடத்திருக்கு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தியிருக்கு, இதெல்லாம் அவமானம்னு இப்ப இருக்க ஆளுங்கட்சிக்கிட்ட சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்னைக்காவது இது சம்பந்தமா கொதிச்சிருக்கீங்களா? அதாவது ஆகஸ்ட் 15 ஒட்டி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல பஞ்சாயத்து தலைவர்கள் கொடியேற்ற முடியலன்னு சொன்னோம். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? சீஃப் செக்ரட்டரி மூலமா எல்லா பஞ்சாயத்து தலைவர்களையும் உத்தரவாதப்படுத்தணும்னு சொன்னார். இது தவிர்த்து முரசொலி தலையங்கம் இருக்கு, நீங்க எடுத்து பாருங்க, அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா போட்டிருக்காங்க, நாங்க சொல்லாத இடத்துலயும் கூட கண்டுபிடிச்சு பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்க, பாஜக என்ன பண்ணது, அண்ணாமலை என்ன பண்ணாருன்னு கேட்டா 40 வருஷமா கட்டி போச்சு. 40 வருஷமா கட்டி போச்சு. பிராமணர்கள் என்று நாங்கெல்லாம் அப்படி தனிச்சுலாம் வந்து யாரையும் அட்டாக் பண்ணுறதில்ல. நம்ம சுமந்த் வந்து ஏதோ திமுகவுக்காக பேச வந்தவர்கள் அப்படின்னு சொன்னார். நான் மனிதத்துக்காக பேச வந்திருக்கிறேன், நான் திமுகவுக்காக பேச வரல. நான் என் கட்சி சிபிஎம், என் கட்சி மடம் அள்ளுவது ஒரு பகுதியினருக்கு மட்டும் என்று சொல்வதை எதிர்க்கிறது. மடம் அள்ளுவது புனிதம் என்று சொன்ன நரேந்திர மோடியினுடைய கருத்தை கண்டிக்கிறது.